இலங்கை அமைச்சர் வேலாயுதம் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார். அரசியல் மாற்றம், இலங்கை தமிழர் நிலவரம் குறித்து இருவரும் பேசியுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தில் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தலைமையிலான அரசில் தோட்டக்கலை மற்றும் கைத்தொழில் துறை அமைச்சராக உள்ள வேலாயுதம் ஞாயிறன்று திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறிய வேலாயுதம் இலங்கையின் அரசியல் மாற்றம், தற்போதைய நிலை குறித்து பேசியதாக தெரிவித்தார். இலங்கை தமிழர்கள் அவரவர் முகாம்களிலிருந்து மேல்குடியேற்றம் செய்யப்படுவர் என்றும், தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களில் விருப்பம் உள்ளவர்கள் நாடு திரும்பலாம் என்றும் வேலாயுதம் கூறினார். அரசியல் ரீதியாக நான் அமைச்சராகி பின் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அவரையும் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனவே அந்த வாய்ப்பு இன்று கிடைத்தது. பொதுவாக இலங்கை மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பல விடயங்களை தலைவர் உணவினார். தற்போதைய நிலை பற்றி அவரோடு கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் தமிழ் மக்கள் எந்தளவு நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் என்பதை அவர் மிகவும் ஆழமாக எடுத்து கேட்டார். அதே போன்று இன்று வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் சுதந்திரமாக ஒரு நம்பிக்கையோடு நடமாடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அங்கிருக்கின்ற முகாம்களிலே தங்கியிருக்கின்ற மக்கள் வெகு விரைவில் அந்த முகாம்களில் இருந்து வெளிவந்து தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போகக்கூடிய சூழலை உருவாக்குகின்ற விடயம் சம்பந்தமாகவும் எடுத்து எம்பினேன். இங்கிருக்கின்ற இலங்கை மக்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலே குடியேற ஆசைப்பட்டால் அவர்களுக்கு தாராளமாக இலங்கை அரசு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கும். அதே நேரத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தி நாடு கடத்துவதை எதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இலங்கையில் நல்லதொரு அரசியல் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும், வடகிழக்கு மாகாண வளர்ச்சிக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வேலாயுதம் தெரிவித்தார்.